தமிழ் சினிமா ஏன் இந்திய சினிமாவே ஒரு படத்துக்கு பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்குன்னா அது நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனோட மருதநாயகம் தான். என்னென்னமோ காரணங்களால மருதநாயகம் படப்பிடிப்பு நின்னு போனாலும் என்னைக்காவது வரும்னு தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு காத்திருப்புக்கு அப்படி என்னதான் இந்த மருதநாயகத்துல இருக்கு? சதாம் ஹுசேனை தோற்கடிக்க இப்போ அமெரிக்கா பண்ணின செலவுக்கு நிகரான செலவை அந்த காலகட்டத்துல அதாவது 1700களிலேயே மருதநாயகத்தை தோற்கடிக்க பண்ணினாங்களா? அப்பேற்பட்ட மாவீரன் மருதநாயகத்தோட கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆயிரத்தி 1725 வருஷத்துல ராமநாதபுரத்துல இருந்த பனையூர் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு இந்து வேளாளர் குடும்பத்துல பிறந்தார் மருதநாயகம். அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்திலேயே இஸ்லாமியத்துக்கு மாறி தன்னோட பேரையும் யூசுப் கான்னு வச்சுக்கிட்டாரு. சின்ன வயசுலயே யோகாசனம், களரி, குதிரை ஏற்றம்னு நிறைய கலைகளை கற்றுத் தேர்ந்தாரு. பள்ளிக்கூட கல்வியில விருப்பம் இல்லாத யூசுப் கான் தன்னோட இளமை பருவத்திலேயே பாண்டிச்சேரி வந்து சேர்ந்தாரு. அங்க கொஞ்ச காலம் படகோட்டியாவும் தையல்காரராகவும் இருந்தாரு. அப்போ பாண்டிச்சேரி பிரெஞ்சு அரசுக்கு கீழே இருந்துச்சு. பாண்டிச்சேரி ஆளுநரா இருந்து மான்சர் காட்லாவோட வீட்டுல பணியாளரா சேர்ந்தாரு. அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்துல யூசுப் கானுக்கு மார்சன் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு காரரோட நட்பு கிடைச்சது. அவர் மூலமா யூசுப் கான் பிரெஞ்சு போர் முறைகளை கத்துக்கிட்டாரு. சின்ன வயசுலயே நிறைய கலைகளை கத்துக்கிட்டு இருந்தாலும் யூசுப் கானுக்கு தான் ஒரு தலை சிறந்த போர் வீரனா ஆகணும்னு ஆசை வந்துச்சு. அந்த ஆசையோட தஞ்சாவூரா அப்போ ஆண்டுகிட்டு இருந்த மராட்டிய மன்னன் பிரதாப் சிங்காவோட போர்படையில சேர்ந்தாரு யூசுப் கான். அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்திலேயே அப்போதைய ஆந்திராவோட நெல்லூருக்கு போய் ஆற்காட்டு நவாபோட படையில போர் வீரரா சேர்ந்தாரு. அந்த சமயத்துல மார்சியா அப்படிங்கிற போர்ச்சுகீசிய பொண்ணை சந்திச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணினாரு. நவாபோட படையில இருந்த பிரெண்டன் அப்படிங்கிறவர் கிட்ட இருந்து ஆங்கிலம், பிரெஞ்சு, போர்ச்சுகீசியம், உருதுன்னு நிறைய மொழிகளை கற்றாரு. சாதாரண போர் வீரரா இந்த படையில சேர்ந்த யூசுப் கான் கொஞ்ச காலத்திலேயே தன்னோட திறமையால தண்டல்காரர்லிருந்து சிப்பாய், சிப்பாயிலிருந்து ஹவில்தார்னு படிப்படியா முன்னேறி ஒரு கட்டத்துல சுபேதார் அப்படிங்கிற முக்கியமான பதவிக்கு உயர்ந்தாரு யூசுப் கான். இந்த சமயத்துல ஆற்காடு நவாபா இருந்தவர் இறந்து போக அந்த பதவிக்கு அவரோட மகனான முகமது அலிக்கும் அவரோட உறவினரான சந்தா சாஹிபுக்கும் ஒரு போட்டி வருது. ஒரு புறம் முகமது அலிக்கு ஆதரவா ராபர்ட் கிளைவ் தலைமையிலான பிரிட்டிஷ் அரசும், இன்னொரு புறம் சந்தா சாஹிபுக்கு ஆதரவா பிரெஞ்சு அரசும் வந்தாங்க. இதுல சந்தா சாஹிபோட அணியில தான் யூசுப் கான் இருந்தாரு. முகமது அலிக்கும் சந்தா சாஹிபுக்கும் நடந்த போர்ல சந்தா சாஹிப் கொல்லப்பட்டு தோற்கடிக்கப்பட்டாரு. முகமது அலி பதவி ஏறின முதல் வேளையா தோற்கடிக்கப்பட்ட சந்தா சாஹிப் படையில இருக்கிற திறமையான வீரர்களை பிரிட்டிஷ் படையில சேர்த்துக்கிட்டாரு ராபர்ட் கிளைவ். இதுல நம்ம நாயகன் யூசுப் கானும் ஒருத்தர். இந்த சமயத்துல இருந்து பிரிட்டிஷோட படையில இருக்கிற முக்கியமான வீரரா யூசுப் கான் மாறினாரு. தென்னிந்தியாவோட பகுதிகளை ஆக்கிரமிக்க பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் தொடர்ந்து நிறைய போர் நடந்துச்சு. இந்த போர்கள்ல யூசுப் கான் ஆங்கிலேய படைக்கு தலைமை தாங்கி பிரெஞ்சு படைகளை தோற்கடிச்சு பிரிட்டிஷ்காரங்களுக்கு வெற்றிகளா குவிச்சாரு. இந்த தொடர் வெற்றிகளால ராபர்ட் கிளைவோட படையில தலை சிறந்த வீரரானாரு யூசுப் கான். யூசுப் கானை பாராட்டி பிரிட்டிஷ் அரசு அவருக்கு தங்கப்பதக்கம் கொடுத்து கௌரவிச்சது. தங்கப்பதக்கம் கொடுத்ததோட இல்லாம ராபர்ட் கிளைவ் யூசுப் கானுக்கு பிரிட்டிஷ் படை தளபதி அப்படிங்கிற பெரிய பொறுப்பையும் சேர்த்து கொடுத்தார். பிரிட்டிஷ் படையில ஒரு இந்தியன் வகிச்ச மிக உயரிய பதவி இதுதான். பிரிட்டிஷ் அரசாங்கம் யூசுப் கான் தங்களுக்கு பண்ணின வீர தீர செயற்கரிய செயல்களை எண்ணி எண்ணி புகழ்ந்தாங்க. அதோட ஆங்கிலேயர்களால யூசுப் கான் கான் சாஹிப் அப்படின்னு மரியாதையாகவும் அழைக்கப்பட்டாரு. தங்களோட பிரிட்டிஷ் அரசுக்காக இவ்வளவு பாடுபட்ட அதே யூசுப் கான் பின்னாடி மொத்த பிரிட்டிஷ் அரசையும் மிரட்டி நடுங்க வைக்க போற மருதநாயகமா வரப்போறத அவங்க அப்போ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. சந்தா சாஹிப்போட நடந்த போர்ல முகமது அலி படைக்கு பிரிட்டிஷ் அரசு படைபலத்தோட இல்லாம நிறைய பொருளும் தந்ததால பிரிட்டிஷ்க்கு நிறைய கடன் பட்டிருந்தாரு முகமது அலி. இந்த கடனை அடைக்க மதுரையில வரி வசூல் பண்ற உரிமைய ஆங்கிலேயருக்கு கொடுத்தாரு முகமது அலி. பிரிட்டிஷ் அரசு இந்த வரி வசூல் பண்றதுக்கு சரியான ஆள் யூசுப் கான் தான் முடிவு பண்ணி அவரை மதுரைக்கு அனுப்பி வச்சாங்க. மதுரைங்கிறது இப்போ இருக்கிற மதுரை நகரம் மட்டும் இல்ல, இப்போ இருக்கிற தமிழகத்தோட பாதி பகுதியே அப்போதைய மதுரை தான். மதுரைக்கு வந்த யூசுப் கான் வெற்றிகரமா ஆங்கிலேயர்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வரி வசூல் பண்ணி அனுப்பினாரு. இந்த சமயத்துலதான் பிரெஞ்சு படை ஆங்கிலேயர்கள் தலைமையகமா வச்சிருக்கிற சென்னை ஜார்ஜ் கோட்டை மேல படை எடுத்து வந்தாங்க. வழக்கம் போல பிரிட்டிஷ்க்கு பிரெஞ்சு படையை சமாளிக்க யூசுப் கானோட ஆதரவு தேவைப்பட அவரை சென்னைக்கு கூப்பிடுறாங்க. யூசுப் கான் தலைமையில பிரெஞ்சு படை தோற்கடிக்கப்பட்டுச்சு. இவ்வளவு பெரிய வெற்றியை பிரிட்டிஷ் அரசுக்கு தேடி தந்த யூசுப் கான ராபர்ட் கிளைவ் மதுரையோட ஆளுநரா நியமிச்சாரு. மதுரையோட ஆளுநரா ஆன யூசுப் கான் செஞ்ச முதல் வேலை, தான் ஒரு இஸ்லாமியரா இருந்தாலும் பல காலமா கொள்ளைக்காரங்க கையில அகப்பட்டு சேதமடைஞ்ச மீனாட்சி அம்மன் கோயில சரி பண்ண முடிவு பண்ணாரு.
கொள்ளைக்காரங்களை பிடிச்சு கொன்னு குவிச்சாரு. கையோட சிதிலும் அடைஞ்சிருந்த மீனாட்சி அம்மன் கோயில செப்பனிட்டு ஆக்கிரமிப்புகள்ல இருந்து மீட்டு மக்களுக்கே திருப்பி கொடுத்தாரு. நிறைய சாலை வசதிகள் பண்ணி கொடுத்தாரு. தாமிரபரணி திருநெல்வேலியில அணைக்கட்டு மேட்டு கால்வாய்கள் எல்லாம் கட்டி விவசாயம் செழிக்க வச்சாரு. கொடைக்கானலுக்கு போற வண்டி பாதையை உருவாக்கினாரு. மக்கள் கிட்ட வசூல் பண்ணின பெரும்பாலான வரியை மக்களுக்கே செலவு பண்ணாரு. இதனால மக்கள் மத்தியில ஆதரவு பெருகி மதுரையை ஆண்ட நாயகன் யூசுப் கானுக்கு மருத நாயகம் பேரும் வந்துச்சு. நிறைய பாளையக்காரர்கள் மருதநாயகத்துக்கு கட்டுப்பட்டு வரி கட்டினாங்க. பாளையக்காரர்கள்னா குறுநில மன்னர்கள்னு அர்த்தம். அதுல ரெண்டு பாளையக்காரர்கள் மட்டும் மருதநாயகத்துக்கு கட்டுப்படல. அதுல முதலாம் அவர் தூத்துக்குடி கட்லாங்குளத்தோட அரசர் அழகுமுத்துக்கோன். வரி செலுத்த மறுத்த அழகுமுத்துக்கோனை பெரிய படையோட போய் போர் புரிஞ்சு அவரையும் அவரோட படையையும் கொன்று குவிச்சாரு மருதநாயகம். கப்பம் கட்ட மறுத்த இரண்டாவது அரசர் நெற்கட்டான் செவலோட அரசர் பூலித்தேவன். தாய் நிலத்துல வாழ்ற நம்ம எதுக்கு எங்கிருந்தோ வந்து ஆங்கிலேயனுக்கு வரி கட்டணும்னு வெகுண்டு எழுந்தாரு பூலித்தேவன். இதோட விளைவு மருதநாயகத்துக்கும் பூலித்தேவனுக்கும் போர் வந்துச்சு. வாசுதேவநல்லூர்ல ரெண்டு மாசமா நடந்த இந்த போர்ல மருதநாயகம் பெரிய தோல்வி அடைஞ்சாரு. தன்னோட வாழ்க்கையில அவர் சந்திச்ச மிகப்பெரிய தோல்வி அதுதான். மருதநாயகத்தோட மனசுல இந்த தோல்வி ஆறாத வடுவாச்சு. அடுத்த போருக்கு தயாரானார் மருதநாயகம். இந்த முறை நிறைய பாளையக்காரர்களோட படைய தன்னோட சேர்த்துக்கிட்டு சரியான வியூகம் அமைச்சாரு. சுமார் 2000 மேற்பட்ட படை வீரர்கள் மருதநாயகத்தோட படையில வந்து சேர்ந்தாங்க. ஐரோப்பால இருந்து கொண்டு வரப்பட்ட நவீன ஆயுதங்களையும் சேகரிச்சு வச்சாரு மருதநாயகம். இந்த முறை பகல் நேரத்துல இல்லாம இரவு நேரத்துல பூலித்தேவன் கோட்டையை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்த திட்டம் போட்டாரு. பெரிய படை, வீரங்கிகள், நவீன ஆயுதங்கள்னு இது எதையுமே பூலித்தேவனால சமாளிக்கவே முடியல. பூலித்தேவனோட முக்கியமான கோட்டையை வீரங்கி கொண்டு தகர்த்து வெற்றி நடை போட்டு கோட்டைக்குள்ள நுழைஞ்சாரு மருதநாயகம். கலந்தது பகையோட நின்று இங்கு தொடங்குது தொடங்குது சரித்திரம். வேற வழியே இல்லாம பூலித்தேவன் அவரோட படையோட தப்பி தலைமறைவானாரு. மருதநாயகத்துக்கு வரலாறு காணாத வெற்றி கிடைச்சது. இந்த சமயத்துல ஆற்காடு நவாப் மதுரையில வசூலிச்ச வரிய மருதநாயகத்துக்கிட்ட கேட்க மருதநாயகம் தரம் மறுத்து மொத்த வரி பணத்தையும் மக்களுக்கே செலவு பண்ண ஆரம்பிச்சாரு. மக்கள் மருதநாயகத்தை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இதனால எரிச்சலானாரு முகமது அலி. தகவல் அறிஞ்ச பிரிட்டிஷ் கம்பெனியும் மருதநாயகத்து மேல கோபமானாங்க. நவாபுக்கும் ஆங்கிலேயருக்கும் நம்ம ஏன் கட்டுப்பட்டு அடிமையா இருக்கணும், நம்ம மண்ணில வரிய வசூலிச்சு ஏன் அவங்களுக்கு தரணும்னு யோசிச்சாரு மருதநாயகம். விடுதலை சுதந்திர உணர்வு மருதநாயகத்துக்கு இந்த இடத்துல தான் வந்துச்சு. இவ்வளவு படைபலம், மக்கள் ஆதரவோட இருக்கிற நம்மளே ஏன் இந்த நாட்டை ஆளக்கூடாதுங்கிற எண்ணமும் மருதநாயகத்துக்கு வந்துச்சு. ஆற்காட்டு நவாபுகளுக்கு மட்டும் இல்ல, இனி பிரிட்டிஷ்காரங்களுக்கும் நான் கப்பம் கட்ட போறதில்லன்னு சூழ் வச்சாரு மருதநாயகம். இதனால மேலும் மேலும் ஆங்கிலேயர்களோட கோபத்துக்கு ஆளானாரு மருதநாயகம். இது மட்டும் இல்லாம மருதநாயகம் எவ்வளவு வலிமையானவர்னு அவங்களுக்கு தெரியும். இதனால எப்படி மருதநாயகத்தை அழிக்கணும்னு யோசிச்சு குழம்பி போனாங்க ஆங்கிலேயர்கள். விடுதலை உணர்வோட மருதநாயகம் ஆங்கிலேயருக்கு எதிராக எடுத்து வச்ச அடுத்த அடியே பிரிட்டிஷ் கம்பெனிக்கு பேரிடியா இருந்துச்சு. மதுரையில தன்னோட கோட்டையில இருந்து பிரிட்டிஷ்காரங்களோட கொடியை இறக்கி அதை பீரங்கி வாயில வச்சு சுட்டு தள்ளினாரு மருதநாயகம். பதிலா குதிரை முரசு பொறிக்கப்பட்ட தன்னோட கொடிய மதுரை கோட்டையில வானுயர பறக்க விட்டாரு. கோபத்துல இருந்த ஆங்கிலேயருக்கும் நவாபுக்கும் மருதநாயகத்தோட இந்த செயலால அவரை ஒழிச்சு கட்டியே ஆகணும்னு முடிவு பண்ணாங்க. மருதநாயகத்தை சரணடைய சொல்லி சமாதானம் பேச தகவல் கொடுத்தாங்க ஆங்கிலேயர்கள். மாறா மருதநாயகம் சண்டை போட முடிவெடுத்தாச்சு, இனி சமாதானம்ங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே ஆங்கிலேயர்களோட எதிரியா இருந்த பிரெஞ்சுக்காரர்களோட எதிரிக்கு எதிரி நண்பன்னு கை கோர்த்து படைவளத்தை பெருசாக்கினாரு மருதநாயகம். இது தொடர்ந்து 3 மருதநாயகத்தை எதிர்த்து போர் புரிய படை திருட்டி வந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க. மருதநாயகத்தோட கணிக்க முடியாத வியூகங்களை சமாளிக்க முடியாது, எல்லா முறையுமே தோற்று போனாங்க. எக்கச்சக்கமான ஆங்கிலேய வீரர்கள் மருதநாயகத்தோட படைகளால கொன்று குவிக்கப்பட்டாங்க. ஏறத்தால 1 வருஷம் 3 மாசம் முயன்றும் அவங்களால மருதநாயகத்தை வீழ்த்தவே முடியல. என்ன பண்றதுன்னே தெரியாம விழி பிதுங்கி நின்னாங்க பிரிட்டிஷ்காரங்க. அடியும் அவமானமும் பொறுக்க முடியாம திரும்பி போன பிரிட்டிஷ் படை மறுபடியும் அதுக்கப்புறம் வந்து மருதநாயகத்தோட கோட்டையை தகர்த்து அவரை சிறைப்பிடிக்க படையோட வந்தாங்க. ஆனா அப்போ மருதநாயகத்துக்கிட்ட 3000 சிப்பாய்கள், 1000 அரேபிய குதிரைகள், 300 ஐரோப்பிய அதிகாரிகள், பறக்கும் படையில சுமார் 400 சிப்பாய்கள், 2000 சுதேசி வீரர்கள், 1000 குதிரை வீரர்கள், 6 பீரங்கிகள்னு ஒரு மிகப்பெரிய படையோட மதுரை கோட்டைக்கு அரணமைச்சு நின்னாரு மாவீரன் மருதநாயகம். இது மட்டும் இல்லாம கோட்டைக்கு வெளியில பாளையங்கோட்டையில 400 சிப்பாய்களும் 100 குதிரை வீரர்களையும் நிறுத்தியிருந்தாரு மருதநாயகம்.
போர்ல என்ன வேணும்னாலும் ஆகலான்னு தன்னோட மனைவி மார்ஷாவையும் மகன் சுல்தானையும் பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைக்க முடிவு பண்ணாரு. ஆனா மார்ஷா என்ன பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைக்கிற மாதிரியே இங்க இருக்கிற எல்லா பெண்கள் குழந்தைகளும் பாதுகாக்கப்படணும்னு கேட்க மருதநாயகம் ஒரு முடிவு பண்ணி கோட்டைக்குள்ள ஒரு ரகசிய இடத்துல அவங்கள பாதுகாப்பா வச்சாரு. எத்தனையோ ஆயுதங்களையும் படைகளையும் திரட்டிட்டு வந்த ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து ஒரு துரும்பு கூட மருதநாயகத்தோட கோட்டைக்குள்ள நுழைய முடியல. இப்ப ஏதாவது பண்ணியே ஆகணும்னு போர் புரிய முடியாம வேற வழியே யோசிச்சாங்க பிரிட்டிஷ்காரங்க. கோட்டைக்குள்ள உணவு போற வழிகளை இரும்பு திரை போட்டு மறைச்சாங்க. கோட்டைக்குள்ள இருக்கிறவங்களை உணவு இல்லாம பட்டினி போட்டு கொள்ள திட்டம் போட்டாங்க. இவங்க போட்ட இந்த திட்டத்தால கோட்டைக்குள்ள நடந்த அவலங்களை சொல்லி மாளாது. உணவு இல்லாம சில நாட்கள் பசி தாங்காம குதிரைகளையும் கழுதைகளையும் ஏன் பூனைகளை கூட சிலர் கொண்டு தின்னாங்களாம். பெண்களும் குழந்தைகளும் பசியால துடுதுடிச்சு இறந்து போனாங்க. வீழ்ந்த பிணங்களை ஒதுக்கித்தள்ள ஓய்வும் இல்ல வழியும் இல்லாம போச்சு. இத்தனையும் தாண்டி நம் தமிழ் வீரர்கள் குடிக்க கஞ்சி கூட இல்லாம வாயில வெத்திலையும் புகையிலையும் குதிப்பிக்கிட்டே எத்தனை நாட்கள் வேணும்னாலும் ஆங்கிலேயரை எதிர்த்து போராட தில்லான்னு நின்னாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ஆங்கிலேயர்கள் மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற வெத்தில காட்டையும் புகையிலை காட்டையும் தீ வச்சு எரிச்சாங்களாம். நேரடியா எவ்வளவு பெரிய படையோட வந்து போர் புரிஞ்சாலும் தாங்கி இருப்பாரு மருதநாயகம். ஆனா தம் மக்கள் பட்டினியால வாடி சாகிறத தாங்கிக்க முடியாம அவரோட மனசு கொதிக்கலன் மாதிரி கொதிச்சுது. இதுக்கு மேல என்ன பண்ணினாலும் நம்மளால மருதநாயகத்துக்கு எதிராக போர் புரிய முடியாது, வேற ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணி இந்த நேரத்துல கோட்டைக்குள்ள இருக்கிற மருதநாயகத்தோட பிரெஞ்சுக்கார நண்பனான மார்ச்சந்த பணம் கொடுத்து விலைக்கு வாங்கினாங்க பிரிட்டிஷ்காரங்க. அவனோட சேர்ந்து மருதநாயகத்தோட தலைமை அமைச்சர் ஸ்ரீனிவாசராவும் ஆங்கிலேயரோட காசுக்கு விலை போனா. மருதநாயகத்தை நேரடியா வீழ்த்த முடியாத ஆங்கிலேயர்கள் மார்ச்சன் ஸ்ரீனிவாசராவ வச்சு மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டினாங்க. இந்த சதித்திட்டத்தை பத்தி துளியளவும் தெரியாத மருதநாயகம் மார்ச்சன் ஸ்ரீனிவாசராவ் ரெண்டு பேரையும் நண்பனா நினைச்சு கூடவே வச்சிருந்தாரு. அவங்களோட அந்த கோர சதித்திட்டம் நிறைவேற நாள் வந்துச்சு. 1764 அக்டோபர் 13 தேதி சாயங்காலம் 5 மணிக்கு பட்டினியால தன் மக்கள் படும் பாட்டை தாங்கிக் கொள்ள முடியாம ஆண்டவன் கிட்ட பிரார்த்திக்க தொழுகைக்கு தனி அறைக்கு போனாரு மருதநாயகம். மருதநாயகத்தை பின்தொடர்ந்து மார்ச்சந்தும் ஸ்ரீனிவாசராவும் போனாங்க. மண்டியிட்டு கண்களை மூடி மருதநாயகம் தொழுகைய ஆரம்பிக்க ஓரிரு நிமிஷங்கள்லயே சமயம் பார்த்து காத்திருந்த சதிகாரங்க மருதநாயகத்தோட தலையில அடிச்சு கீழே தள்ளி அவரை நிலக்குடைய வச்சு அவரோட தலையில கட்டியிருந்த தலைப்பாகைய வச்சு பின்புறமா அவரோட கை கால்களை சேர்த்து கட்டினாங்க. அந்த கணத்துல தான் நண்பனா நினைச்சுகிட்டு இருந்த மார்ச்சந்தோட துரோகத்தை உணர்ந்த மருதநாயகம், உங்களுக்கு என்ன கொல்லதான வேணும், இங்கேயே என்னோட கோட்டைக்குள்ளேயே கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருங்க, ஏன்னா ஆங்கிலேயர்கள்கிட்ட ஒப்படைச்சிடாதீங்கன்னு கேட்டாரு. ஆனா இது எதையுமே காதல வாங்கிக்காத துரோகி மார்ச்சந்தும் ஸ்ரீனிவாசராவும் கட்டப்பட்ட மருதநாயகத்தை அந்த அறையிலேயே அடைச்சு வச்சாங்க. இருட்டினதும் ரகசியமா கோட்டையை விட்டு மருதநாயகத்தை வெளியில யாருக்கும் தெரியாம கொண்டு வந்தாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஆங்கிலேயருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. எந்த தாமதமும் இல்லாம மருதநாயகத்தை தூக்கில போட்டு கொல்ல முடிவு பண்ணாங்க. மதுரைக்கு மேற்கு புறமா 2 மைல் தொலைவுல சம்மட்டிபுரம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க இருக்கிற மாமரத்துல மருதநாயகத்துக்கான தூக்கு மேடையை தயார் பண்ணாங்க. மதுரை கோட்டை முழுவதுமா துரோகத்தால ஏமாற்றப்பட்ட மருதநாயகத்தை நினைச்ச அவள குரலா இருந்துச்சு. ஆங்கிலேயர்களும் முகமது அலியும் தயாரா இருக்க கட்டப்பட்ட மருதநாயகத்தை சம்மட்டிபுரம் கொண்டு வந்து சேர்த்தாங்க. அந்த இடமே ஒரே மயான அமைதியா இருந்துச்சு. தன்னை தூக்குல போட வேண்டாம்னு ஒரு வார்த்தை கூட மருதநாயகம் எதிர்த்து பேசல. ஆங்கிலேயர்களுக்கு இருந்த ஒரே பெரிய எதிரி மருதநாயகத்தோட முடிவு அந்த நிமிஷத்துல வந்துச்சு. எந்த வேறு யோசனையும் இல்லாம மருதநாயகத்தை அங்க தூக்குல போட்டாங்க. ஒரு நிமிஷம் தூக்குல தூங்கின மருதநாயகம் கயிறு அறுந்து கீழே விழுந்தாரு. மருதநாயகம் செத்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்த ஆங்கிலேயருக்கு அங்க ஒரு பேர் அதிர்ச்சியே காத்துக்கிட்டு இருந்தது. மருதநாயகத்தோட உயிர் இன்னும் பிரியல. ஏற்கனவே யோகாசனக்கலை நிறைய தெரிஞ்சிருந்த மருதநாயகம் தொண்டையை உப்ப வச்சு மூச்ச பல நேரம் அடுக்கக்கூடிய வித்தை அவருக்கு தெரிஞ்சதால அதை பயன்படுத்தி அங்க சாகாம தப்பிச்சிட்டாரு. மிரண்டு போன பிரிட்டிஷ்காரங்க வேற ஒரு கயிறை தயார் பண்ணி 2வது முறையா தூக்குல போட்டாங்க. அதுவும் அருந்து விழ இந்த முறை ரொம்ப கடினமான ஒரு கயிறை எடுத்துட்டு வந்து 3வது முறையா தூக்குல போட்டாங்க. நம் நாட்டு சுதந்திரத்துக்காக போராட ஆரம்பிச்சு அவ்வளவு பெரிய படையும் நவீன ஆயுதங்களையும் வச்சிருந்த ஆங்கிலேயரை நெருங்க கூட விட முடியாம நடுநடுங்க வச்ச மாவீரன் மருதநாயகத்தோட மூச்சு அந்த கணத்துல நின்னுது. ஒட்டுமொத்த மதுரை மக்களும் இதை கேட்டு கதறி அழுதாங்க. மறுபடியும் எந்திரிச்சு உயிரோட வந்தாலும் வருவான், அது மட்டும் இல்லாம மருதநாயகத்தோட மரணம் தங்களை எதிர்ப்பவங்களுக்கு பாடமா இருக்கணும்னு ஆங்கிலேயர்கள் அரக்கத்தனமா இன்னொரு காரியமும் பண்ணாங்க. இருந்து போன மருதநாயகத்தோட உடலை துண்டு துண்டா வெட்டினாங்க. அவரோட தலைய திருச்சிக்கும் ஒரு கைய தஞ்சாவூருக்கும் இன்னொரு கைய பெரிய குளத்துக்கும் ஒரு கால திருவாங்கூருக்கும் இன்னொரு கால பாளையங்கோட்டைக்கும் அனுப்பி வச்சாங்க. எஞ்சின மருதநாயகத்தோட உடலை அவர் எந்த மண்ணுக்காக கடைசி வரைக்கும் போராடினாரோ அதே வீரம் விளைஞ்ச மதுரை மண்ணுல புதைக்கப்பட்டுச்சு. இந்த மாவீரன் மருதநாயகத்தோட சகாப்தம்
யுத்தம் இதோட முடிவடைஞ்சது. மருதநாயகத்தோட படை வீரர்களை அதுக்கப்புறமா ஹைதர் அலி இழுத்துக்கிட்டாரு. மருதநாயகத்தோட மனைவி மார்சா வீரமாமுனிவர் நடத்தி வந்த மடத்துல தன்னை இணைச்சுக்கிட்டாங்க. மாவீரன் மருதநாயகம் பெத்தெடுத்த மகன் சுல்தான் தன்னோட 16 வயசுலேயே ஆங்கிலேயருக்கு எதிராக படை திரட்ட ஆரம்பிச்சான். சுமார் 2.5 வருஷம் ஆங்கிலேயர்களோட தூக்கத்தை கழிச்ச மருதநாயகம் மீளா துயில் கொண்டார். ஆரம்பத்துல ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவா வேலை செஞ்சிருந்தாலும் மருதநாயகத்தோட வரலாறு மறக்கடிக்கப்படாம போற்றப்படணும் அப்படின்னா எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்தாலும் ஆங்கிலேயருக்கு எதிராக இவ்வளவு பெரிய படையை திரட்டி அவங்களை எதிர்த்து நின்று அவங்களை ஓட வைக்க முடியும்னு நிரூபிச்சவர் மருதநாயகம் தான். இதனாலதான் இதுக்கப்புறம் வந்த மற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் மக்களுக்கும் ஆங்கிலேயரை பெரிய அளவுல எதிர்க்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. இப்படிப்பட்ட வரலாற்றுல மறைக்கப்பட்ட மாவீரன் கதையைத்தான் நம்ம உலக நாயகன் பெரும் முயற்சியில படமா பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா ஏதேதோ காரணங்களால படம் தடைப்பட்டு போச்சு. இந்த படம் மட்டும் இப்போ மறுபடியும் வந்தா நம்ம மண்ணுல வாழ்ந்த இவ்வளவு பெரிய மாவீரனை உலகமே கொண்டாடும்ங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்ல. ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ங்கிறது ஆரம்பிச்சவன் இவ்வளவு பெரிய போர் நடந்ததே கிடையாது. 1857 விட 3-4 நாள்ல முடிஞ்சு போயிடுது. பெரிய கான்ஸ்பிரசி எல்லாம் இருக்கலாம். ஒரு ஆள் நின்று அடிச்சா சதாம் ஹுசைனுக்கு இன்றைக்கு தோற்கடிக்க அமெரிக்கா என்ன செலவு செய்ததோ அதற்கு நிகரான செலவு 1757 to 1764 வரலாம் பண்ணிருக்காங்க. மதம் கொண்டு வந்தது சாதி